வணக்கம். எங்கே பார்த்தாலும் சரி, புத்துரு தோஷம், பூர்வபணி தோஷம், மேக்ஸிமம் இறந்தாத் மக்கள் சாந்தி இல்லாத பிரச்சனை ஓவர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அம்மாவாசை திதி கொடுக்குறீங்க, மகாலட்சுமி திதி கொடுக்குறீங்க, காசி, ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், கொடுமுடி, பவானி, சதாசிவபிரம்மேந்திர கோயில், இன்னும் எங்கெங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்குறீங்க. கொடுத்த அந்த ஆத்மா ஏன் சாந்தி ஆக மாட்டேங்குது அப்படின்னா, இந்த ரகசியம் இந்த உலகில் ரெண்டு விஷயங்களுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஒன்று, இறந்த ஆத்மாக்கள் முறையாக எப்படி சாந்தி செய்கிறது, தீய சக்தியை அழித்து நூறுகளை வராமல் தடுப்பது குரு சுத்தி மையம் மட்டும்தான் தெரியும். கவனிங்க, நமது வழி நம்ம தாய் தந்தை வழியிலும், நமது மனைவி வழியிலும், நம் மனைவியின் தாய் தந்தை வழியிலும் சுகமாகவும் அகால இறந்த ஆத்மாக்கள் முறையாக சாந்தி ஏற்படும் பிரச்சனைகள். இந்த பூமியில் அகால இறந்த இந்த ஆத்மாக்கள் முறையாக இதுவரை யாரும் சாந்தி செய்ததே இல்லை. இந்த பூமியில் இறப்பவர்களில் ஞானங்கள் அடைந்தது மட்டுமே மறுஜென்மக்கள் முக்தி அடைகிறார்கள். இந்த பூமியில் ஏழு உலகம் இருக்குது. மனித உலகம் ஒன்று, மனிதன் உடம்போடு வாழ்வதை குறிக்கும். ரெண்டு, ஆவி உலகம், மனிதன் உடம்பு இல்லாமல் வாழ்வதை குறிக்கும். பித்திருக்கள் உலகம், ஆவிகள் உலகத்திலிருந்து மனிதர்கள் ஆத்ம சாந்தியாகி மீண்டும் எந்த குடும்பத்தில் விருப்பமாக பிறப்பதற்கு இருப்பதை குறிக்கும். தேவதை உலகம், மனிதர்களுக்கு தேவையான வசதிகளை தரக்கூடிய தேவதை இருக்கும் இடத்தை குறிக்கும். சித்தர் உலகம், சித்தர்கள் ஜோதியாக இருக்கும் இடத்தை குறிக்கும். ஞானிகள் உலகம், தன்னை தனக்குள் இருக்கும் இறைவனை வணங்கும் கலையை கற்றுத்தரும் ஞானிகள் இருக்கும் இடத்தை குறிக்கும். ஆண்டவர் உலகம், ஆண்டவன் அறுபெரும் ஜோதியாக இருப்பதை குறிக்கும். மனிதன் உடம்போடு உயிர் வாழ்வது பூலோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூலோகத்தில் மூன்று வகையான உலகம் உள்ளன: அருள் உலகம், மருள் உலகம், இருள் உலகம். அருள் உலகம், இந்த முன்னோர்களில் ஆயுள் காலம் முடிந்து நல்லபடியாக இறந்தவர்கள் எந்த குடும்பத்தில் விருப்புகிறாரோ அந்த குடும்பப்பை காத்து கொண்டிருப்பார்கள். இறந்த மூன்றாம் நாள் கருமாதி செய்துவிட்டு எப்பொழுதா வருடத்துக்கு ஒரு முறை அல்லது அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பார்கள். இவருடைய வாரிசுகள் எதுவும் செய்யாமல் மனம் போன போக்கில் வாழ்வதால் அவள் மீண்டும் பூமியில் பிறப்பதற்கு தாமதமாகும். இதனால் இந்த ஆவிகளோட வாரிசுகளை சந்ததிகளை சவித்து கொண்டே இருப்பார்கள். மருள் உலகம், நம்ம விதிக்கப்பட்ட நாட்களுக்குள் நம்ம தாய் வழி தந்தை வழியில் மனைவியின் தாய் வழி தந்தை வழியில் இறந்தவர்களில் குறிப்பாக இறப்பை தேடி செல்தல், அதாவது விஷம் குடித்திருத்தல், தீக்குளித்திருத்தல், காதல் தற்கொலை செய்து கொண்டவர்கள், குடும்பத்தில் சண்டையில் தற்கொலை செய்து கொண்டவர்கள், தண்ணீரில், மலையில், கடலில் குதித்து இறத்தல், ரயில் குதித்து இறத்தல், இப்படி தற்கொலை செய்து கொண்டவர்கள் வாரிசுகள் கவலைப்படுவதே இல்லை. ஏதோ இருந்தார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள், அதற்கு நாம் என்ன செய்வது என்று நினைத்து கொண்டு இதெல்லாம் தலையெழுத்து என்று சொல்லி காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து விடுகிறார்கள். தற்கொலை செய்து கொண்டவர்கள் என்ன காரணம் இருந்தார்களோ அதே கெட்ட அவிகளாக மறுநொழி இருப்பார்கள். ஏதாவது பலகீன மனோபல் உள்ள வீட்டில் குறைவாக உள்ளவர்கள் உடம்பில் புகுந்து அதன் மூலம் தனது ஆசைகளை நிறைவேற்றி கொள்வார்கள். ஏதான் பேய் பிடித்து ஆடுகின்ற என்று சொல்கிறோம். அடுத்தது, கரு உருவாகிவிட்டது என்று அதை கழித்துள்ள என்று கருக்கலப்பு செய்கிறார்கள். இதனால் கருவில் ஆத்மா, கருவின் ஆத்மா மருளில் இருந்து குடும்பத்தில் பல இன்னல்களை கொடுக்கும். கற்பத்தடை செய்தல் மிகவும் பாவமான செயலாகும். ஏனென்றால் ஒரு கணவனின் ஜாதகத்தில் நான்கு குழந்தைகள் பிறக்க வேண்டி விதிக்கப்பட்டிருந்தால் இரண்டு குழந்தைகளை பெற்றுவிட்டு கற்பத்தடை செய்வதால் இன்னும் குடும்பத்து பிறக்க இருக்கும் இரண்டு ஆத்மாக்கள் தேகம் கிடைக்காமல் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை அனைவரையும் பல இன்னல்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இருளுலகம், விதிக்கப்பட்ட நாளில் நமது தாய் வழி நமது வழியிலும், தாய் வழி தந்தை வழியிலும், மனைவின் தாய் வழி தந்தை குறிப்பாக இறப்பு தேடி வருதல், விபத்தில் இறத்தல், ஆற்றில், குளத்தில், கிணற்றில், கடலில் குளிக்கும்போது இறத்தல், திடீர்னு உடல்நிலை சரி இறத்தல், கரு தானாக கலைந்து உடல்நிலை சரியால் நின்றால் விடுக்கில் இறத்தல், பாம்பு கடி, தேல் கடி, விசவடி கண்டி, குழந்தை பிறந்த சில நாட்களில் சில வருடங்கள் பிறந்தவர்கள் இறத்தல், இவர்கள் இருள் உலகில் இருப்பார்கள். இந்த மூன்று உலகில் இறந்தாக்க முறையாக சாந்தி செய்வது கடமையாகும். இந்த ஆத்மாக்கள் முறையாக செய்யாதால் இந்த ஆத்மா கிரகத்தை அப்பாற்பட்டு மறைமுகம் பல இன்னல்களை சந்தை கொடுப்பார்கள். ஒரு குடும்பத்தில் மூளை வளர்ச்சியில் பிறப்பது, புத்திரதோஷம், மாங்கல்ய தோஷம், சர்ப்பதோஷம் ஆகிய ஏற்படும் காரணம் மூன்று விலையில் தவித்து கொண்டிருக்கும் முன்னோர்கள் ஆவிகளே. இதனால் திருமண தடை, குழந்தை பாக்கியமை, தொழில் தடை, கல்வி தடை, கணவமணி காரிய தடை, கணவமணி பிரிவினை, ஒற்றுமணி, குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள், மறைமுக நோய்கள்,
மற்றும் சேர்த்து வைத்து சொத்து முழு அழுதல் ஏற்படுது. பொதுவாக வீட்டில் யார் நிம்மதியாக வாழ முடியாது, நம்முடைய பிரச்சனைக்கு விடை காணவே முடியாது. மேலே குறிப்பிட்ட தோஷம் சரி செய்வதற்காக, அதாவது கலத்தர தோஷம் உள்ளவர்களுக்கு வாழை மரத்தை தாலி கட்டச் சொல்லி வாழை மரத்தை வெட்டி பரிகாரம் செய்து திருமணம் செய்ய வைப்பார்கள். திருமணத்திற்கு சில நாட்கள், சில மாதங்கள், சில விட கடவுளி பிரிவினை ஒற்றுமையினை ஏற்படுத்தும். ஒரு வீட்டில் தண்ணி கொடுத்து செல்லும் பொழுது அந்த வீடு அகாலம் அடைந்தவர்கள் இவர்களுக்கு ஆத்மந்தம் செய்யாதால், அந்த வீட்டில் அகாலம் அடைந்து இருந்தவர்களுக்கு ஆத்ம செய்யாதால் இருந்ததால் அந்த வீட்டில் சண்டை வந்து கொண்டே இருக்கும். மேலும் இறந்தவர்கள் கண்ணீரை வழிபட்டாலும் அதன் தாக்குதல் நம்மை பாதிக்கும். பெண்கள் ஆண்கள் உடம்பு சுகத்திற்காக மற்ற நாடி செல்லும் பொழுது அவள் விடைகாணாத நோயை ஏற்படுத்தும். ஆத்மா முறையாக சாதி சேர்ந்தவர் ராவணர். ராமர் ராவனை கொன்றதால் ராமேஸ்வரன் மண் சிவலிங்க படத்தை செய்து பட்டீஸ்வரம் திருவண்ணகாரி தன்னுடைய பாவத்தை போக்கினார். ராகவேந்திர சுவாமி மனைவி கிணற்றில் தற்கொலை செய்து கொண்டதால் ஆவிகளாக ராகவேந்திரிடம் வந்தார்கள். ராகவேந்திர சுவாமி குருவிடம் பிரணவ தீட்சை பெற்றவர். பிரணவ தீட்சை செய்தவர் தண்ணீர் எடுத்து பிரணவத்தை ஜெபித்து மனைவி மொழி தேய்த்தவுடன் மனைவி ஆவி ஆத்மசாந்தி விட்டது. ஆதிசங்கர் இந்த உலகத்தில் ஆத்மசாந்தியடைய அடைய செய்து உபதேசம், அதைத்தான் நம்ம சொல்லித்தரப்போம். குருசேதம் சொல்லித்தரோம். ஒன்று, ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல வேண்டும், பால் சக்கர வைக்க வேண்டும். 48 ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். 48 ஒரு வேளை உணவின்றி தவிப்பவருக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும். 40 இறந்தவர்களுக்கு வீட்டில் சாப்பாடு அல்லது பால்கோவா மற்றும் பால்கோவா மதியம் 12 மணிக்கு வேண்டும். 40 பிரணவ மந்திரத்தை 21 முறை சொல்ல வேண்டும். 40 படித்து வைத்த பால்கோவை சாப்பிட்டால் பால்கோவா சுவை இருக்காது. 40 படைத்து வைத்த பால்கோ சாப்பிட்டால் வைத்த பால்கோவா அப்படியே இருக்கும். இதிலிருந்து ஆத்மா அனைத்தும் சாந்தி என்பதை தெரிந்து கொள்ளலாம். 48 மேலே குறிப்பிடுதல் குருவும் செய்தல் வேண்டும். இதுவரை துர்மணந்த ஆத்மாக்கள் நாம் செய்த தர்ப்பணங்கள் மகாலய அமாவாசை, அமாவாசை செய்தல், ராமேஸ்வரம், கொடுமுடி, பவானி, ஸ்ரீரங்கம், காசி முக்கோடிவைகளை செய்யும் தர்ப்பணங்கள் எல்லாமே ஆத்மாக்கள் 10 ஆத்மசாந்தியை தருகிறது. இறந்தவர்கள் அன்று அன்னதானம் செய்தால் பாஞ்சம் மட்டுமே சாந்தியை கொடுக்கும். மிக குறிப்பு திருமண தடை, தொழில் தடை, கல்வி தடை, குழந்தை வைக்கமை, கணவனை ஒற்றுமை பிரிவினை, இதில் காரணம் நம்ம வம்சவழியில் இறந்தாத்மா முறையாக சாந்தி செய்தால் தான். ஆவி உலகில் இருக்கும் ஆத்மாக்கள் சாந்தி ஆனதால் தான் பித்திரு உலகில் சென்று நம்ம வம்சவழியில் பிறப்பார்கள். இறந்தாத்மாக்கள் சாந்தியை மறுபடியும் பிறக்கவும் பிறவுடைய வகுத்து ஆதிசங்கமுடைய வேலை கூட்டி போது 48 போல் செய்ய தொழில் தடை இயங்கும், திருமண தடை கைகூடும், குழந்தை பாக்கியம் 3 உருவாகும், கணவனை பிரிவினை ஒற்றுமை 14 ஏற்படுத்தும். பொதுவாக விடைகாணாத பிரச்சனைக்கு இந்த பூஜை செய்யும் பொழுது அதுக்குள்ள விளக்கத்தை கொள்ளலாம். இந்த இந்த பயிற்சி எந்த இயக்கத்திலும் கிடையாது, உறுதியாக கொள்கிறேன். இந்த 48 பால்கோ வைக்கணும். 48 வச்சு பார்த்தோம்னா டேஸ்ட் இருக்காது. 40 வச்சோம்னா டேஸ்ட் அப்போ வச்ச டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதிலிருந்து ஆத்மாக்கள் போயிடுது என்பதை இதெல்லாம் மட்டும் தெரிந்து கொள்ளலாம். கரு குருசித்தி மையம் இந்த மதத்தில் ஃபாலோ பண்ணால் உறுதியாக நம்ம இதுவழி தாய் வழி தந்தை வழியிலும் மனைவிட தாய் சுகமாக அனைவருக்கும் ஆத்மா என்பதை உறுதியாக நீ தெரிந்து கொள்ளலாம். சகல சௌபாக்கியம் பெருக 790 463 80 79.